ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சிஎஸ்கே அண்ட் மினி ஆக்சன் குறித்து ஜோதிட சிறுவன் அபிகானந்த் முக்கியமான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு. எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஆசை இருக்கு இந்த சீசன் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே கப் அடிக்கணும்னு. போன சீசன் பார்த்தீங்கன்னா சென்னை டீம் தான் ரெண்டாவது அணியாக வெளியே போனாங்க. இதுவரை ஐபிஎல் ஹிஸ்டரியில் வந்துட்டு அப்படி ஒரு கேவலமாக லூஸ் பண்ணி வெளியேறியதே கிடையாது. பிளே ஆஃப்குள்ளே கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே போயிடுவாங்க. பட் இந்த சீசன் வந்துட்டு தடங்கள் இல்லாமல் சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ண வேண்டும் என்றால் இந்த பிளேயரை மினி ஆக்சன் ட்ரேட் பண்ண வேண்டும் என ஜோதிட சிறுவன் அபிகானந்த் பார்த்தீங்கன்னா கோல்கள் அடிப்படையில் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அடிப்படையில் தெளிவான ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு. அந்த பிளேயர் யார் என்று மிக விரைவாக பார்க்கலாம். இந்த சீசன் வந்துட்டு சென்னை டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிளே பண்ணுவாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சிஎஸ்கே ஓட ஜெர்சி கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ. தோனி வந்துட்டு சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர். நம்ம சென்னையோட மிகப்பெரிய பவரே எல்லோ கலர் தான். எல்லோ கலருக்கு எகேன்ஸ்ட் அதாவது எதிர்மறை கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு. கருப்பு வந்துட்டு சனி. அந்த சனி யாருன்னு கேட்டீங்கன்னா கேதர் ஜாதவ். சனியில தான் பிறந்திருக்காரு. இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபைனலே போனாலும் மிகப்பெரிய தடங்கள் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் எட்டாம் எண்ணில் பிறந்தவர் கேதர் ஜாதவ். தோனிக்கும் இந்த எண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது. ஓகேவா, இப்படி ஒரு பீடியை கன்னியூவாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் சிஎஸ்கேவுக்கு அடுத்தடுத்து அட்டி விழுந்துகிட்டே இருந்தது. அப்படி ஒரு ஏழரை சனியை சனி எண்ணில் பிறந்தவர் கேதர் ஜாதவ் வந்துட்டு இந்த சீசன் வெளியே அனுப்பிட்டாங்க சிஎஸ்கே அணிக்கு. அது மிகப்பெரிய பிளஸ் ஆமாம். ரெய்னாவோட ராசியும் தோனியோட ராசியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எடுப்படுமாம். ரெய்னாவோட ஜெர்சி எண் பார்த்தீங்கன்னா மூணு. மூணாம் எண் வந்துட்டு குரு. குருவுக்கு ஆப்டா நேரம் கேட்டீங்கன்னா எல்லோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெய்னா ஒன்பதாம் பிறந்திருக்காரு. என்றும் டேவிட் மலன் எடுத்தால் 100% வாய்ப்பு இருக்கு என்றும் ஜோதிட சிறுவன் அபிகானந்த் சொல்லியிருக்காரு. இந்த முடிவை வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.